எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனல்ல பார்க்க போறது கடன் பிரச்சனை அனைத்துக்குமே தீர்வு தரக்கூடிய விதத்திலையும் பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான அருளையும் பெற்றுத்தரக்கூடிய மைத்ரு முகூர்த்த நேரம் இந்த குறிப்பிட்ட ஜூன் மாதத்துல எப்ப வருது, எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணுங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். உலகத்துல நல்ல ஒரு நிம்மதியான சந்தோஷம் வாழ்க்கையை வாழுவதற்கு பணம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானதாக பார்க்கப்படுது. அப்படி நம்மளுடைய வருமானம் குறைகின்ற நேரத்தில் நம்மளுடைய தேவைகளுக்காக கடன் வாங்குவோம். அப்படி நம்ம வாங்கக்கூடிய கடனானது பொருளாதார சுமையை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நினைச்சாலுமே நம்ம மனசுல ஒரு விதமான நிம்மதி இல்லாத சூழலை ஏற்படுத்திடுது அப்படின்னே சொல்லலாம். இப்படி நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம மனசுலையும் சரி நம்ம குடும்பங்களையும் சரி நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கிறதே கிடையாது. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக மேலும் வேறொருத்தர்கிட்ட கடன் வாங்குவாங்க. இப்படி மேலுக்கு மேல கடன் வாங்கி அந்த கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்களே அவங்களை சிக்க வச்சுக்கிட்டு இதனால படுற கஷ்டம் பாத்தீங்கன்னா சொல்லி தீராது. அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் கூட இப்ப நான் சொல்ல போற இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியும். இப்படி நம்மளுடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் செல்வ வளத்தை அதிகரிப்பதற்கும் உகந்த நேரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைத்ரே முகூர்த்தம். இந்த மைத்ரே முகூர்த்தம் ஒரு மாதத்தில் 2 தடவை இல்லைனா 3 தடவை வரும். எப்படி இந்த மைத்ரே முகூர்த்தம் கணக்கிடப்படுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமுமே 27 நட்சத்திரங்களும் சுழற்சி முறையில் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அப்படி வரக்கூடிய நாட்களில் அஸ்வினி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த குறிப்பிட்ட தினத்தனைக்கு வரக்கூடிய மேஷ லக்னத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முகூர்த்தம் தான் இந்த மைத்ரே முகூர்த்தம். இப்படி இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகளோடு சேர்ந்து வரும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு வரக்கூடிய இந்த மைத்ரே முகூர்த்த நேரத்தில் நம்ம பரிகாரங்கள் எல்லாத்தையுமே செய்யும் பொழுது கண்டிப்பாக 100% பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய தினங்களில் விருச்சிக லக்னம் வரக்கூடிய நேரத்தை மைத்ரே முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ நட்சத்திரம் வரும் பொழுது விருச்சிக லக்னம் வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக 100% பலன்களை பெற முடியும். இப்போ இந்த 2 நட்சத்திரங்களுமே செவ்வாய் கிழமைகள் இல்லாமல் வேறு சில கிழமைகளில் வந்தது அப்படின்னா கூட அதையும் நம்ம மைத்ரே முகூர்த்தம்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் பரிகாரங்கள் செய்யும் பொழுது 1.5% பலன்களை மட்டும்தான் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த குறிப்பிட்ட அஸ்வினி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், அப்புறம் செவ்வாய்க்கிழமைகள், லக்னங்கள் இது எல்லாம் ஏன் பார்க்கப்படுது அப்படிங்கிறதுக்குண்டான காரணம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்கள் மனசில் நல்ல ஒரு நம்பிக்கையானது ஏற்படும். பொதுவாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது கேது பகவானுக்குரிய நட்சத்திரம். அதுலயும் இந்த மேஷ லக்னம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் கொண்டது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த கேது பகவான் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுடைய தீவிரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகளுடைய தீவிரத்தை குறைத்து நமக்கு நல்லாசி வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நம்மளுடைய கடனை அடைப்பதற்கு நல்ல ஒரு உழைப்பு, முயற்சி இது எல்லாமே தேவை இல்லைங்களா? ஸோ அப்போ அதுக்கு செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கேதுவுக்கு உரிய நாளான செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட மேஷ லக்ன காலத்தில் கடனை அடைப்பதற்கு கேது பகவான் கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குறைத்து அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னாக்க விருச்சிக லக்னமும் பார்த்தா செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் கொண்டது அப்படின்னே சொல்லலாம். அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரியது. இப்படி சனி பகவான் உழைப்பையும் ஊதியத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திர நாளில் வரக்கூடிய செவ்வாயினுடைய பலம் பெற்ற விருச்சிக லக்ன நேரத்தில் நம்ம கடனை திருப்பி செலுத்துவதற்கும் பணத்தை இரட்டிப்பாக்குவதற்கும் உகந்த நேரமாக பார்க்கப்படுது. பொதுவாக எல்லா நேரங்களையுமே நம்ம நல்ல ஒரு உழைப்பு, முயற்சி இது எல்லாத்தையுமே கொடுத்துட்ருப்போம். அப்படி இருந்தும் ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய உழைப்பு, முயற்சி இது எல்லாமே முழு பலனை பெறாமல் போவதற்குண்டான காரணம் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய அருள் கிடைக்காம போகிறதால தான். இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம குறிப்பிட்ட காரியங்களை செய்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நவகிரகங்களுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நவகிரகங்களின் ஆசி கிடைச்சது அப்படின்னாலே நம்மளுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்வதற்குண்டான வாய்ப்பை கண்டிப்பாக தெய்வங்கள் அருள்வாங்க. இப்படி இந்த மைத்ரே முகூர்த்தம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு மட்டும் இல்லாமல் பணத்தை இரட்டிப்பாக்குவதற்குண்டான முயற்சிகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நீங்கள் மைத்ரே முகூர்த்தம்னா என்ன, இந்த குறிப்பிட்ட மைத்ரே முகூர்த்தத்தில் நம்ம எதனால் வழிபாடுகள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம இந்த மைத்ரே முகூர்த்தத்தில் எந்த மாதிரியான பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியும், அதே சமயத்தில் பணத்தை இரட்டிப்பாக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பரிகாரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மைத்ரே முகூர்த்தம் இந்த மாதத்தில் எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க.
நமக்கு இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய மைத்ரி முகூர்த்தம் இரண்டு தினங்களில் வருது. இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான நட்சத்திரங்களோடு தான் சேர்ந்து வருது, அதாவது அஸ்வினி மற்றும் அனுஷ நட்சத்திரத்தோடு வருது. ஆனால் கிழமைகள் மட்டும் மாறுபடுது. முதல் முகூர்த்தம் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 13 திங்கக்கிழமை நாளைக்கு அனுஷ நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது. இப்படி இந்த அனுஷ நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய விருச்சக லக்ன நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் 2:55 தொடங்கி 4:22 வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக இரண்டாவது முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா ஜூன் 23 வியாழக்கிழமை நாலனைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது. இந்த குறிப்பிட்ட நாலனைக்கு வரக்கூடிய மேஷ லக்ன நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3:52 தொடங்கி 5:58 வரைக்கும் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாலனைக்கு நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குறைத்து கொள்வதற்கும் மேலும் நம்மளுடைய பணத்தை இரட்டிப்பாக்குவதற்கும் உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக 100% பலன்களை பெற முடியும். நல்ல ஒரு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து வாங்க, கட்டாயமான பலன்கள் உங்களுக்கு கை மேல கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக மைத்ரி முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அப்படி அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வச்சு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. கூடுதலாக நெய்வேத்தியத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பால் பாயசம் செய்து வைக்கலாம். அந்த நேரத்தில் நம்மளால் பால் பாயசம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு டம்ளரில் பால் எடுத்துக்கோங்க, கூட கொஞ்சம் பனங்கற்கண்டை போட்டு அதையும் தயார்படுத்தி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக கடன்பட்டிருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஒரு சின்ன பகுதி 100,000 வாங்கியிருந்தாலும் சரி ஒரு 100 அந்த கவருக்குள்ளே போட்டுட்டு யாருக்கு நம்ம கடன்பட்டிருக்கோமோ அவங்களுடைய பெயரை மேலே கவர் மேலே எழுதிருங்க. இப்போ தனி மனிதர்கிட்ட நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய பெயரை மேலே எழுதிருங்க. இல்லை ஏதாவது வங்கிகள் மூலியமாக வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்கா அந்த வங்கியினுடைய பெயரை மேலே எழுதிருங்க. எழுதிட்டு அந்த கவருக்குள்ளே அந்த பணத்தை வச்சதுக்கப்புறமா கவரை சுற்றி நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வச்சுருங்க. அதே மாதிரி பணத்தை ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள், அதாவது ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தமாக பணம் வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எல்லாமே செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட தொகையை வந்து அந்த கவருக்கு மேலே எழுதிட்டு ஒரு சின்ன தொகை இப்போ 100,000 வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஒரு 100 உள்ள வச்சுட்டு மேலே வந்து உங்களுடைய எந்த நோக்கத்துக்காக பணம் ரெட்டிப்பாகணும் அப்படிங்கிறத மேலே அந்த கவர் மேலே எழுதிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமத்தால் போட்டு வச்சு நீங்கள் எல்லாமே தயார்படுத்தி வச்சுருங்க. இப்படி நம்ம கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக கவரில் பணம் போட்டாலும் சரி, இல்லை பணம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக கவரில் பணம் போட்டாலும் சரி, அனைத்தையுமே இந்த குறிப்பிட்ட மைத்ரி முகூர்த்த நேரத்தில் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கணும். எல்லா தயார் நிலையில் இருக்கும் பொழுது அதை நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடியோ இல்லை குலதெய்வத்துக்கு முன்னாடியோ வச்சுட்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பிடித்த ஸ்லோகங்கள், உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் இது எல்லாத்தையுமே மனதார வேண்டி என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரணும், என்னுடைய பணம் ரெட்டிப்பா ஆகணும், என்னுடைய தொழில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி எந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே வைக்கிறீங்களோ அதை மனதார வேண்டி வழிபாடு செய்யணும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா சிவபுராணம், கோளறுபதிகம் இது எல்லாத்தையுமே படிக்கலாம். இப்படி இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ள வேண்டியது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பான பலன்கள் பெற முடியும். இப்போ ஒரு சிலர் வந்து கேட்பீங்க கணவன் பட்ட கடனுக்காக மனைவி வந்து இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி செய்யலாம். ஆனால் பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு தான் கிடைக்கும். யார் கடன்பட்டிருக்காங்களோ, யார் வந்து பணத்தை ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எல்லாத்தையுமே மேற்கொள்கிறாங்களோ அவங்க இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது தான் முழு பலன்களையும் பெற முடியும். இப்படி நீங்கள் பூஜைகள் வழிபாடுகள் எல்லாத்தையுமே செய்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கடவுளுக்கு வைத்திருந்த நெய்வேத்தியத்தை எடுத்து யார் கடன்பட்டிருக்காங்களோ அவங்க முழுவதுமே குடிச்சிடணும். அதே மாதிரி யார் வந்து பணத்தை ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எல்லாத்தையுமே மேற்கொள்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அந்த பால் பாயசத்தையோ பாலையோ முழுவதுமே குடிச்சு முடிச்சிடணும். அடுத்ததான் நம்ம பூஜையின் போது வைத்து வழிபாடு செய்த அந்த கவர் இருக்குது இல்லைங்களா, அந்த கவரை எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய பணப்பெட்டியில் பணத்தோடு சேர்த்து வச்சிடணும். இப்படி நம்ம செய்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை தீர்வதற்குண்டான வாய்ப்பை தெய்வங்கள் நமக்கு தோற்றுவிப்பாங்க. இப்படி இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே முழுமனதோடு தெய்வங்கள் என்னுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான வழியை தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு அதனால் பலன்கள் ஏற்படும். இப்படி நம்ம பரிகாரங்கள் எல்லாத்தையுமே முறையாக செய்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. நம்ம எந்த பிரச்சனைக்காக இந்த பரிகாரத்தை செய்தோமோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக மேற்கொள்ளணும். அப்படி நம்ம முயற்சிகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பையும் வழியையும் தெய்வங்கள் அருள்வாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. இப்போ நம்ம இந்த மைத்ரி முகூர்த்தம்னா என்ன, இந்த குறிப்பிட்ட மைத்ரி முகூர்த்தத்தில் நம்ம எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்கத்தையும் கொடுத்துருக்குறேங்க. இப்படி இந்த மாதத்தில் வரக்கூடிய மைத்ரி முகூர்த்தனால தவற விடாமல் அனைத்து விதமான பூஜைகள் வழிபாடுகள் பரிகாரம்
விவகாரங்கள் எல்லாத்தையுமே செய்து கடன் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு பணத்தை இரட்டிப்பாக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.